வெல்கம் டு தமிழ்நாடு சமையல். இன்றைக்கி நம்ம மணித்தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மணித்தக்காளினா இதுதான். இப்போ இது பார்த்திங்கன்னா எண்ணெயில் நான் வறுத்து வச்சுருக்கேன். சுக்குட்டி கீரை இருக்கும் இல்லையா, அதனுடைய காய் தான் இது. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனியாத்தூள் வந்து 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, தக்காளி வந்துட்டு 1 தக்காளி எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் வந்து 2 எடுத்திருக்கேன், தேங்காய் வந்து சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, புளி வந்து 1 எலுமிச்சம்பழம் அளவு நான் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பேன் காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. நம்ம அடுத்தது வந்து வெந்தயத்தை ஆட் பண்ண போகிறோம். வெந்தயம் பொரிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொரிட்டோம். நம்ம அடுத்தது வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா பாதி வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நிறையா சேர்க்கக்கூடாது, சேர்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது, ஒரே இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாகவே இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து 1 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம மசாலாவெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தனியாத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி சாரி தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அது 3ஐயும் நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கிளறி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அளவு தண்ணி விட்டு நம்ம அந்த மிளகாத்தூள் தனியாத்தூளினுடைய ஸ்மெல் போகிற வரைக்கும் 1-2 கொதி விட்டுக்கலாம். அது பார்த்திங்கன்னா ஒரு சாலிடான ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ ட்ரையாக இருக்குல்ல, நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போது ஒரு செமி சாலிடாக கிடைக்குது பாருங்கள். இப்போ அதனுடைய ஸ்மெல்லாம் போயிருக்கும். நம்ம அடுத்தது வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மணி தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து கம்பல்சரி அந்த பழத்தை வந்து எண்ணெயில் வறுத்து தான் ஆகணும். கொஞ்சமாக எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டு அதை வறுத்து எடுத்திங்கன்னா போதும். வறுக்காத போட்டீங்க அப்படின்னா புறலாம் உடஞ்சி போயிடும். இது வந்து வறுத்து தான் நான் போட்டிருக்கேன், வறுத்து போட்டுக்கோங்க நீங்களும். இப்போ புளிக்கரைசல் ஆட் பண்ணிவிட்டு 1-2 கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரெண்டு கொதி வந்தோடனே நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஊற்றிக்க போகிறோம். ஊற்றி நான் கலரி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து 2 கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி நான் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தேங்காயும் சீரகமும் அதை வந்து ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி நான் விட்டு வச்சுருக்கேன். சலசலன்னு இருக்கிற மாதிரி நான் தண்ணி விட்டு வச்சுருக்கேன் குழம்பு. இது வந்து நம்ம கொதிச்சு வரும்போது உங்களுக்கு நல்லா அந்த குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடும். முதலே நீங்கள் தண்ணி ஊற்றாது விட்டிங்கன்னா அது பூரா அப்புறம் ட்ரை ஆன மாதிரி ஆகிடும். இப்போ கொதிச்சிருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. அந்த எண்ணெயும் கொஞ்சம் மேலே விடுது பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் இந்த டிஷ்ஷு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றும், முக்கியமாக அந்த பழம் வந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா.